தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே ஆமேன் இறையேசுவுக்குள் பிரியமானவர்களே மீண்டுமாக ஆண்டவரங்களுக்கு ஒரு புதிய நாளை தந்திருக்கின்றார் அந்த புதிய நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் இந்த புதிய நாளிலே நாங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சிகள் ஒவ்வொரு காரியங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவருடைய பிரச்சென்னமும் ஆண்டவருடைய பாதுகாப்பும் எப்பொழுதும் எங்களோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஆண்டவர் ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம் அதே வேளையில் இந்த புதிய நாளுக்காக நன்றி சொல்லுவோம் நேற்றைய நாளிலே ஆண்டவருடைய பிரசன்னம் இருந்து அவருடைய தன்னுடைய உதவி கரங்களினாலே எங்களை பாதுகாத்திருக்கின்றார் அந்த தயவிற்காக ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி சொல்லுவோம் இயேசுவுக்குள் பிரியமானவர்களே பாஸ்கா காலத்திலே மூன்றாவது வாரத்திலே நாங்கள் பயணிக்கின்றோம் மூன்றாவது வாரத்திலே வெள்ளிக்கிழமையிலே இருக்கின்ற நாங்கள் இந்த பாஸ்கா காலத்திலே பயணிக்கின்ற பொழுது உயிர் ஆண்டவர் இயேசு உயிர்த்து விட்டார் என்ற பெரு மகிழ்ச்சியை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றாம் இந்த காலங்களிலே இறைவார்த்தையை நாங்கள் வாசித்து ஆழ்ந்து தியானிக்கின்ற பொழுது ஆண்டவர் ஜேசு உயிர்த்த பின்பு தன்னுடைய சீடர்களுக்கு தோன்றி அவர்களுக்கு காட்சி கொடுத்து அவருடைய விசுவாசத்தை ஆழப்படுத்துவதையும் அவருடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்துவதையும் நாங்கள் பார்க்கின்றோம் எங்கள் ஆண்டவர் ஜேசு எங்கள் எல்லோரையும் தேடிச் சென்று சந்திக்கின்ற ஆண்டவராக இருக்கின்றார் அதனால் தான் நாங்கள் பார்க்கின்றோம் ஆண்டவர் இயேசு இறந்த பின்பு சீடர்கள் மத்தியிலே ஒரு பய உணர்வு ஒரு கவலை ஒரு ஏமாற்றம் ஒரு அச்சம் அதனால் அவர்கள் ஓடிச் சென்று ஒரு அறைக்குள்ளே கதவை மூடிக்கொண்டு பயந்து போயிருக்கின்றார்கள் எங்களுக்கு என்ன நடக்குமோ என்று ஏக்கத்தோடு இருக்கின்ற பொழுது அவருடைய விசுவாசத்தை மென்மேலும் அதிகரிக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக உயிர்த்த ஆண்டவர் பல்வேறு சந்தர்ப்பங்களிலே அவர்களுக்கு தோன்றி நான் உயிர்த்து விட்டேன் நீங்கள் அஞ்ச வேண்டாம் உங்களுக்கு அமைதி உண்டாகுக நான் எப்பொழுதும் உங்களுடனே இருக்கின்றேன் என்கின்ற அந்த உறுதிப்படுத்துகின்ற வார்த்தைகள் மூலம் தன்னுடைய சீடர்களை திடப்படுத்துவதையும் நீங்கள் சென்று உலகெல்லாம் நற்செய்தியை அறிவியுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு ஒரு பணியை கொடுப்பதையும் இந்த காலங்களிலே நாங்கள் வாசிக்கின்ற இறைவார்த்தை வழியாக நாங்கள் அறிய முடிகிறது ஆகவே அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் ஏசு உயிர் விட்டார் என்கின்ற அந்த பெரும் மகிழ்ச்சியை நாங்கள் கொண்டாடுகிற பொழுது அந்த பெரும் மகிழ்ச்சியை நாங்கள் நிறைவாக எங்களுடைய வாழ்க்கையிலே அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய வாழ்க்கையிலே மனமாற்றம் அவசியமாக இருக்கிறது எங்களுடைய வாழ்க்கையிலே மனமாற்றத்தை நாங்கள் அனுபவிக்கின்ற பொழுதுதான் இந்த உயிர்த்து ஆண்டவர் எங்களுக்கு தந்த அந்த உண்மையான மகிழ்ச்சியை அந்த சந்தோஷத்தை நாங்கள் அனுபவிக்க முடியும் எம்மாவுஸ் பயணத்திலே ஆண்டவர் ஜேசுவோடு நடந்து சென்ற சீடர்கள் ஆண்டவர் இயேசுவை சந்தித்த பின்பு அவருடைய வாழ்க்கையிலே ஒரு மனமாற்றத்தை அனுபவித்தார்கள் அவருடைய விசுவாசத்திலே ஒரு உறுதிப்பாடு இருந்தது ஆண்டவர் இயேசு உயிர்த்து விட்டார் என்ற சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டார்கள் ஆகவே அதே போலதான் எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் உயிர்த்த ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையிலே தங்க வேண்டும் என்று சொன்னால் எங்களோடு கலக்க வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு உண்மையான மனமாற்றம் அவசியமாக இருக்கிறது ஆகவே அந்த சிந்தனையுடன் இப்பொழுது நாங்கள் இன்று எமக்கு கொடுக்கப்பட்ட அந்த நற்செய்தியை நாங்கள் வாசித்து அதன் வழியாக நாங்கள் தியானிப்போம் துய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஆறு இறை வசனங்கள் ஐம்பத்தி ரெண்டு தொடக்கம் ஐம்பத்தி ஒன்பது முடிய நாம் உண்பதற்கு இவர் தமது சதையை எப்படி கொடுக்க இயலும் என்ற வாக்குவாதம் அவர்களிடையே எழுந்தது இயேசு அவர்களிடம் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தாலொழிய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள் எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார் நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன் எனது சதை உண்மையான உணவு எனது இரத்தம் உண்மையான பானம் எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர் நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன் வாழும் தந்தை என்னை அனுப்பினார் நானும் அவரால் வாழ்கின்றேன் அதுபோல் என்னை உண்போரும் என்னால் வாழ்வர் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு எதுவே இது நம் முன்னோர் உண்ட உணவு போன்றது அல்ல அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள் இவ் உணவை உண்போர் என்றும் வாழ்வர் இது வாழ்வு தருகின்ற கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் பிற இயேசுவுக்குள் பிரியமானவர்களே இன்றைய நற்செய்தியை நாங்கள் ஆழமாக படிக்கின்ற பொழுது நாங்கள் விண்ணக உணவாகிய இருக்கின்ற நற்கருணையை பற்றி நாங்கள் சிந்திக்க அழைக்கப்பட்டு இருக்கின்றோம் ஆண்டவர் எமக்கு கொடுத்த எல்லா கொடைகளையும் விட ஒரு சிறந்த கொடையாக அவருடைய உடல் இருக்கின்றது இரயேசுபுக்குள் பிரியமானவர்களே மாநிலராக இருக்கிற எங்கள் எல்லோருக்கும் நாங்கள் உயிர் வாழ்வதற்கு உணவு அவசியமாக இருக்கிறது அதனால்தான் ஆண்டவர் உணவாக மாறி தன்னால் தேர்ந்து கொள்ளப்பட்ட மக்களோடு ஒரு உறவை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த உலகிற்கு உணவாக மறுவதை நாங்கள் பார்க்கின்றோம் இரயேசுவுக்குள் பிரியமானவர்களே இன்றைய நாளிலே நாங்கள் இறை வார்த்தையை நாங்கள் ஆழமாக சிந்திக்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு அழகாக எடுத்துச் சொல்லுகிறார் எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பார் என்று சொல்லி அழகாகச் சொல்லுகிறார் இதனுடைய அர்த்தம் என்ன நாங்கள் ஆண்டவர் இயேசுவினுடைய உடலை உண்டு அவருடைய இரத்தத்தை நாங்கள் குடிக்கின்ற பொழுது நாங்களும் இயேசுவோடு ஒன்றாக கலக்கின்றோம் ஆண்டவர் இயேசுவும் எங்கள் உள்ளத்துக்குள் வந்து அவரும் எங்களுடன் ஒருவராக மாறுவதை இந்த வார்த்தை எங்களுக்கு எடுத்துச் சொல்லுகின்றது பிற இயேசுவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவர் இயேசுவினுடைய உடலை உண்டு அவருடைய இரத்தத்தை நாங்கள் குடிக்கின்ற பொழுது நாங்கள் இயேசுவோடு ஒன்றாக கலக்கின்றோம் எங்களுடைய உடல் எங்களுடைய உள்ளம் எங்களுடைய ஆன்மாவிலே ஆண்டவர் இயேசுவினுடைய நாமம் ஒலிக்கப்படுகின்றது நாங்கள் அவரது உடலை உண்டு இரத்தத்தை குடிக்கின்ற பொழுது நாங்களும் ஆண்டவர் ஜேசு தன்னுடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து காட்டிய அந்த விழுமியங்களை எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் வாழ்வாக்க முயலுவோம் ஆகவே இயேசுவுக்குள் பிரியமானவர்களே எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்வுக்கு நற்கரனு என்பது மிகவும் முக்கியமான ஒரு கொடையாக இருக்கின்றது இந்த முக்கியமான ஒரு கொடையாக நற்கருணை இருக்கின்ற பொழுது அதனுடைய பெருமதியும் முக்கியத்துவத்தையும் உணர்ந்தவர்களாக இந்த அருட்சாதனத்திலே நாங்கள் பங்கு பெற அழைப்பு விடப்படுகிறோம் இயேசுவுக்குள் பிரியமானவர்களே இன்றைய நாளிலே உங்களோடு இரண்டு விதமான செய்திகளை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் முதலாவது ஆண்டவர் இயேசுவினுடைய உடலையும் இரத்தத்தையும் நாங்கள் அறிந்துவதற்கு முன்பு நாங்கள் தகுதி உள்ளவர்களாக இருக்கின்றோமா என்று எங்களை நாங்கள் சுய ஆய்வு செய்ய வேண்டும் சில வேளைகளிலே எங்களுடைய ஆன்மீக வாழ்விலே ஒரு கேள்வியை நாங்கள் கேட்கின்றோம் ஒவ்வொரு நாளும் திருப்பலிக்குச் செல்லுகின்றோம் ஒவ்வொரு முறையும் திருப்பலிக்கு செல்லுகிற பொழுது நற்கருணை எடுக்கின்றோம் ஆனால் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை என்னால் காண முடியவில்லையே என்று சொல்லி எனக்குள்ளே ஒரு ஆதங்கமான ஒரு கேள்வியை எழும்புகின்றது பிரியமானவர்களே ஒவ்வொரு முறையும் நான் நற்குணை எடுக்கின்ற பொழுது ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை நான் காண முடியவில்லை என்று நான் சிந்திக்கின்ற பொழுது வருவனை நான் நற்குனை எடுக்கின்றேன் ஆனால் நான் தகுதி உடையவனாக தகுதி உடையவளாக இருக்கின்றேனா என்று என்னை நான் சுய ஆய்வு செய்வது இல்லை என்னுடைய உள்ளத்திலே பாவங்களோடும் என்னுடைய உள்ளத்திலே குற்றங்களோடும் தகுதி இல்லாமல் ஆண்டவர் ஜேசுவை ஒவ்வொரு முறையும் நான் பெறுகின்ற பொழுது என்னுடைய வாழ்க்கையிலே எந்த விதமான மாற்றத்தையும் நான் கண்டுகொள்ள முடியாது என்னுடைய வாழ்க்கையிலே உண்மையான மனமாற்றத்தையும் மாற்றத்தையும் ஆன்மீக வாழ்விலே ஒரு முன்னேற்றத்தையும் நான் அடைய வேண்டும் என்று சொன்னால் இந்த நற்கருணை வழியாக நான் அடைய வேண்டும் என்று சொன்னால் நான் தகுதி உள்ளத்தோ உள்ளத்தோடு நான் நற்கருணையை பெறுகின்ற பொழுது ஆண்டவர் ஜெயசுவினுடைய அந்த ஆசீர்வாதத்தினால் என்னுடைய ஆன்மீக வாழ்விலே ஒரு மாற்றத்தை நான் கண்டு கொள்ள முடியும் இரேசுவுக்குள் பெரியமானவர்களே எப்படி நாங்கள் எங்களை தகுதி உடையவர்களாக ஆக்க முடியும் இந்த கேள்வியை நாங்கள் கேட்க வேண்டும் எப்படி நாங்கள் தகுதி உடையவர்களாக ஆண்டவர் எமக்கு கொடுத்த அந்த நற்குரனை நாங்கள் பெற முடியும் என்று சொல்லி நான் கேள்வி கேட்க முடியும் எப்படி நாங்கள் தகுதி உள்ளவர்களாக ஆக்க முடியும் அதற்கு ஒரே வழிதான் இருக்கிறது ஒப்புறவு என்கின்ற அந்த அருட்சாதனத்தின் வழியாக நான் செய்த ஒவ்வொரு பாவங்களையும் குற்றங்களையும் ஒப்புரவு என்கின்ற சாதனத்தின் வழியாக நான் ஆண்டவரிடத்திலே மன்னிப்பை பெறுகிற பொழுது நான் நற்குரனை பெறுவதற்கு தகுதி உடையவனாக தகுதி உடையவளாக என்னை நான் மாற்ற முடியும் அன்பார்ந்தவர்களே ஒரு முறை அமைதியாக இருந்து ஒரு கேள்வியை நாங்கள் கேட்போம் என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே எந்த அளவுக்கு ஒப்புரவு என்கின்ற அந்த அருட்சாதனத்துக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கின்றேன் என்னுடைய ஆன்மீக வாழ்விலே எத்தனை முறை நான் ஒப்புரவு அருட்சாதனத்தை பெறுகின்றேன் என்று சொல்லி கேட்கின்ற பொழுது சிலருடைய வாழ்க்கையை பார்த்தால் வாழ்க்கையிலே ஒரு முறை மட்டும்தான் ஒப்புரவு அருட்சாதனத்தை அவர்கள் பெற்றிருப்பார்கள் ஒப்புறவு அருட்சாதனத்தை பெறுவதற்கு சில வேளைகளிலே எனக்கு வெட்கமாக இருக்கும் எப்படி நான் இந்த அருட்சாதனத்தை பெற முடியும் எப்படி நான் இந்த அருட்சாதனத்தை பெறுவதற்கு சென்று என்னுடைய பாவங்களையும் குற்றங்களையும் எடுத்துச் சொல்லி அதற்காக நான் எப்படி நான் மனமாற்றம் பெற முடியும் என்று சொல்லி எனக்கு வெட்கமாக இருக்கும் அப்படி நான் இந்த ஒப்புற வறுசாதனத்தை பெறுவதற்கு தயங்குகின்ற பொழுது ஆண்டவருடைய மன்னிப்பை என்னால் பெற முடியாது ஆண்டவருடைய மன்னிப்பை என்னால் பெற முடியாமல் இருக்கின்ற பொழுது நான் செய்கின்ற ஒவ்வொரு பாவங்களும் என்னுடைய வாழ்க்கையிலே அடுக்கிக் கொண்டே போய்விடுகிறது இப்படியாக ஒவ்வொரு பாவங்களும் குற்றங்களையும் நான் என்னுடைய வாழ்க்கையிலே அடுக்கிக்கொண்டு கொண்டு போகிற பொழுது அங்கே ஒரு மனமாற்றத்திற்கு இடம் இல்லாமல் போய்கிறது நான் தகுதி உள்ளவனாக உள்ளவளாக மாற முடியாது நான் பெறுகின்ற நற்கருணைக்கும் எந்தவித பிரியோசனும் இல்லாமல் போய்விடுகிறது ரயசுவுக்குள் பிரியமானவர்களே முதலாவதாக இன்றைய நாளிலே நாங்கள் சிந்திக்க வேண்டும் நற்கருணை பெறுவதற்கு முன்பு நான் தகுதி உடையவனாக தகுதி உடையவளாக இருக்கின்றேனா என்று நான் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும் இரண்டாவதாக அன்பார்ந்தவர்களே இன்றைய நாளிலே எங்களுக்கு இறைவார்த்தை தருகின்ற பாடம் என்ன என்று பார்க்கிற பொழுது நான் தகுதி உடையவனாக நான் தகுதி உடையவளாக நற்கருணையை நான் பெறுகின்ற பொழுது என்னுடைய வாழ்க்கையிலே நான் மாற்றத்தை அனுபவிக்க முடியும் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு மனமாற்றத்தை அனுபவிக்கின்ற பொழுது அங்கு என்ன நடக்கும் என்று பார்க்கிற பொழுது என்னுடைய மனநிலை அகன்று ஆண்டவர் ஜேசுவினுடைய மனநிலை எனக்குள்ளே வருகின்றது என்னுடைய மனநிலை அகன்று ஆண்டவர் ஜேசுவினுடைய மனநிலை என்னுடைய வாழ்க்கையிலே வருகிறது ஆண்டவர் ஜேசுவினுடைய மனநிலை எப்படிப்பட்டது ஆண்டவர் ஜேசுவினுடைய மனநிலை எப்படி பட்டது என்று பார்க்கிற பொழுது நாங்கள் ஒவ்வொரு நற்செய்தியும் பார்க்கிற பொழுது நாங்கள் முழுமையாக அறிந்து கொள்ள முடியும் ஆண்டவர் ஜேசுவினுடைய மனநிலை மற்றவர்கள் அன்பு செய்கின்ற மனநிலையாக இருக்கின்றது மற்றவர்கள் எப்படித்தான் எங்களை எதிர்த்தாலும் வருத்தாலும் ஒதுக்கினாலும் ஆண்டவர் ஜேசுவை போன்று எல்லாரையும் அன்பு செய்கின்ற அந்த மனநிலையை நாங்கள் பெற்றுக்கொள்வோம் ஆண்டவர் ஜேசுடைய மனநிலை அப்படிப்பட்டது என்று சொன்னால் எல்லாரையும் மன்னிக்கின்ற மனநிலையோடு வாழ்ந்தவர் ஆகவே நாங்கள் நற்கருணை நாங்கள் தகுதி உடையவனாக தகுதி உடையவனாக நாங்கள் பெறுகின்ற பொழுது நாங்களும் ஆண்டவர் ஜேசுதனுடைய வாழ்க்கையில் கொண்ட எல்லாரையும் மன்னிக்கின்ற அந்த மனநிலை எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் காண முடிகிறது அதே வேளையில் ஆண்டவர் ஜேசுவனுடைய மனநிலை பார்க்கிற பொழுது எல்லாருக்கும் நன்மை செய்கின்ற மனநிலையை நாங்கள் பார்க்கின்றோம் யார் யாரெல்லாம் ஆண்டவர் இயேசுவை நோக்கி ஓடிச் சென்று உதவிக்கரம் நீட்டுகிற பொழுது எல்லாரையும் அரவணைத்து நன்மை செய்கின்ற அந்த மனநிலையை ஆண்டவர் ஜேசு கொண்டிருக்கிறார் ஆகவே நாங்களும் நக்கருணையை தகுதி உடைய உள்ளத்தோடு பெறுகிற பொழுது ஆண்டவர் ஜேசுடைய மனநிலை எங்களுக்கு வருகிற பொழுது யார் யாரெல்லாம் எங்களை நோக்கி ஓடி வந்து உதவியை கற்கிற பொழுது நாங்களும் ஆண்டவர் ஜேசுவை போன்று எல்லாருக்கும் நன்மை செய்கின்ற கிறிஸ்தவனாக கிறிஸ்தவனாக நாங்கள் மாற முடியும் அதே வேளையில் ஆண்டவர் ஜேசுவினுடைய மனநிலை பார்க்கிற பொழுது மற்றவர்கள் மட்டிலே இரக்கம் காட்டுவதும் பரிவு காட்டுகின்ற ஒரு மனநிலையை ஆண்டவர் ஜேசு கொண்டிருந்தார் ஆகவே அன்பார்ந்தவர்களே இந்த நத்திரொண்ணை நாங்கள் தகுதி உள்ளத்தோடு நான் உண்ணுகிற பொழுது எங்களுடைய மனநிலையாக இருக்கின்ற அந்த சுயநலம் பொறாமை மன்னிக்க முடியாத மனங்கள் போன்ற மனநிலை அகன்று ஆண்டவர் ஜேசுவினுடைய மனநிலை எங்களுடைய வாழ்க்கையிலே வாழப்பட உதவி செய்கிறது ஆகவன் வெண்பார்ந்தவர்களே ஆண்டவர் ஜேசு எங்களுக்கு கொடுத்த மிக பெரிய இந்த நற்கருணை இருக்கின்றது உலக முடியும் வரை நான் எப்பொழுதும் உங்களோடு இருப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்தார் அந்த வாக்குக்கு ஆண்டவர் எப்பொழுதும் பிரமாணிக்கமுள்ளவராக இருக்கின்றார் அதனால்தான் நற்கருணை ஏற்படுத்தி எப்பொழுதும் எங்களோடு தன்னுடைய பிரசன்னத்தை ஆண்டவர் உணர்த்தி இருக்கின்றார் ஆனால் சில வேளைகளிலே எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்விலே நாங்கள் எந்த அளவுக்கு இந்த நற்கருணைக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறோம் எந்த அளவுக்கு நாங்கள் திருப்பலிக்கு சென்று இந்த நற்கருணையை பெற வேண்டும் என்கின்ற அந்த ஆசையும் ஆர்வமும் என்னுடைய வாழ்க்கையிலே இருக்கின்றது என்று சொல்லி நாங்கள் இந்த வேளையிலே சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஒரு முறை ஒரு பங்கிலே ஒரு வயது முதிர்ந்த ஒரு தாயானவள் இருந்தார் தனிமையாக வாழ்ந்து வந்தாள் அந்த தாய் தனிமையாக வாழுவதை கண்ட அந்த தந்தை இந்த தாய் உண்பதற்கு எதுவும் இல்லாமல் வறுமையாக இருக்கின்றார் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அந்த பங்குத்தந்தை அந்த தாய்க்கு உணவு கொடுப்பது வழக்கமாக இருக்கிறது இப்படியாக காலங்கள் உருண்டோடிக்கொண்டிருக்கிற பொழுது ஒரு கட்டத்திலே இந்த குருவானவர் ஒரு செய்தியை கேட்கின்றார் அது என்ன செய்தி என்று பார்க்கிற பொழுது இந்த தனிமையில் இருக்கின்ற இந்த தாய்க்கு ஒரு மகன் அமெரிக்காவிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் அந்த தாயினுடைய மகன் அமெரிக்காவிலே நல்லதொரு தொழிலாக செய்து கொண்டு ஒரு நல்லதொரு பணக்காரராக வாழ்ந்து என்ற அந்த செய்தி இந்த குருவானவருடைய காது கெட்டுகிறது ஒரு முறை இந்த குருவானவர் அந்த தாயினுடைய வீட்டுக்கு சென்று கேட்கின்றார் அம்மா நீங்கள் தனிமையாக இருக்கிறீர்கள் ஆனால் உங்களுடைய மகன் அமெரிக்காவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நல்ல முறையிலே தொழிலைச் செய்து நல்ல ஒரு பணக்காரராக இருக்கிறார் உங்களுக்கு எதுவுமே அமெரிக்காவிலிருந்து அனுப்புவது இல்லையா என்று சொல்லி அந்த குருவானவர் அந்த தாயை பார்த்து கேட்கின்றார் அந்த தாய் சொல்லுகிறார் ஃபாதர் ஒவ்வொரு மாதமும் என்னுடைய மகன் தன்னுடைய போட்டோவை மட்டும்தான் எனக்கு அனுப்புகின்றார் வேறு எதுவுமே எனக்கு அனுப்புவது இல்லை என்று சொல்லி அந்த குருவானவரை கூட்டி சென்று ஒரு பெட்டியை துறந்து காட்டுகின்றார் அந்த பெட்டியை துறந்து பார்க்கிற பொழுது அங்கே பார்க்கின்றோம் அமெரிக்காவினுடைய நாணய தாள்கள் இருக்கின்றது அந்த தாய்க்கு இது அமெரிக்காவுடைய நாணயம் என்று சொல்லி அந்த தாய்க்கு தெரியாது தாய் நினைக்கின்றால் அதில் இருக்கின்ற போட்டோவை பார்த்து இதனுடைய மகனுடைய போட்டோ போல இருக்குது என்று சொல்லி அந்த தாய் எண்ணி அந்த அமெரிக்க நாணயத்தினுடைய அந்த பெருமதியை உணர முடியாமல் இருக்கின்றார் இயேசுவுக்குள் பிரியமானவர்களே அதே போலதான் இன்று எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் பார்க்கின்றோம் இந்த நற்கருணைக்கு நாங்கள் அதனுடைய பெருமதி அவருடைய முக்கியத்துவை உணராமல் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த நற்கருணையை நாங்கள் தகுதி உள்ளவர்களாக நான் உண்ணுகிற பொழுது என்னுடைய ஆன்மீக வாழ்க்கையிலே ஒரு நிச்சயம் ஒரு மாற்றத்தை நான் காண முடியும் ஆகவே அந்த சிந்தனையுடன் இன்றைய நாளிலே நாங்கள் எங்கள் ஒவ்வொருவருக்காகவும் கொள்வோம் அன்பார்ந்த ஆண்டவரே நிறங்களுக்கு தந்த அழகிய வாழ்வுக்காக நன்றி சொல்லுகின்றான் திருமுழுக்கின் வழியாக கிறிஸ்தவனாக கிறிஸ்தவனாக எங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கின்றேன் அதற்காக நாங்கள் நம்பி சொல்லுகிறோம் எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே உம்மை நாங்கள் ஆழமாக பற்றி கொள்ளவும் உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணரவும் உண்மையிலே நாங்கள் ஆழமாக விசுவாசம் வைக்கவும் தலை சிறந்த கொடையாக இருக்கின்ற உம்முடைய உடலாக இருக்கின்ற அந்த நற்கருணியை எமக்கு கொடுத்திருக்கின்றேன் அதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம் ஆண்டவரே எங்களுடைய ஆன்மீக வாழ்வில் நாங்கள் பயணிக்கின்ற பொழுது உம்முடைய உதவியையும் உம்முடைய ஆசீர்வாதத்தையும் அருளையும் எங்களுக்கு பொழிந்திரளும் ஆண்டவரே இதன் வழியாக நாங்கள் நற்கருடைய அந்த முக்கியத்துவத்தை உணர்ந்து அதை தகுதி உடையவர்களாக உட்கொண்டு எங்களுடைய ஆன்மீக வாழ்விலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும் எங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் எங்களுடைய தொழிற்துறைகளை ஆசீர்வதியும் எம் நாட்டை ஆளுவோரை ஆசீர்வதியும் எப்பொழுதும் உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருக்க நீதாமே உதவி செய்திரலும் ஆமேன் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன் அன்பார்ந்தவர்களே இன்றைய நாளிலே ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் உங்களோடு இருக்கவும் நீங்கள் இந்த நாளிலே எடுக்கின்ற ஒவ்வொரு காரியங்கள் ஒவ்வொரு செயற்பாடுகளிலே ஆண்டவருடைய பிரசன்னம் எப்பொழுது இருக்கவும் ஆண்டவர் உங்களை எப்பொழுதும் வழி நடத்தவும் நான் ஆசித்து நிற்கின்றேன் அதே வேளையில் என்னுடைய சபங்களிலே ஒவ்வொருவரையும் தாங்கி உங்களோவொருவருக்காகவும் நான் மன்றாடுகின்றேன் ஆகவே ஆண்டோடைய பிரசன்னம் ஆசீர்வாதம் அருளும் எப்பொழுதும் உங்களோடு இருப்பதாக கூறி விடைபெறுகிறேன்